ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை ஃபாலோயின் சீக்கே சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை க்ரோ பண்ணணும் நம்ம வீடியோவுக்கு வியூஸ் கொண்டு வரணும் ஸோ ஸோ நம்ம சேனலே க்ரோ பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு சில செட்டிங்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு வீடியோக்கு எப்படி டேக் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் டேக் கொடுத்தால் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு க்ரோஆாகும் பட் நம்ம வீடியோக்கு வியூஸ் இங்கிரீஸ் ஆகும் ஸோ நம்ம நம்ம சேனலை சர்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டில் வந்து நிற்கும் ஸோ நம்ம வீடியோ கொடுத்த டைட்டில் யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட்டில் வரணும்னா இந்த மாதிரி டாக்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக ஆகணும் இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெஸ்குலர் சப்ஸ்க்ரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணி ஆடுறதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் அண்ட் வெயிட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் கைஸ் எந்த ப்ரௌசர் இருந்தாலும் பரவாயில்ல அந்த ப்ரௌசரை ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் சேனல் லாகின் பண்ணிக்கோங்க யூ யூடியூப் சேனல் எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் எம் யூடியூப் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் உங்களை உங்கள் யூடியூப் சேனல் லாகின் ஆயிரும் ஸோ எனக்கு வந்து யூடியூப்ன்றது அந்த க்ரோமில் வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்குது ஸோ அதனால் நான் அதை க்ளிக் கொடுத்து உள்கிற போய்க்கிறேன் அப்படி உங்கள் யூடியூப் சேனல் க்ளிக் கொடுத்திங்கன்னா அங்கே உள்ள போயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி உங்கள் யூடியூப் சேனலில் க்ளிக் கொடுத்தோன்னு உள்ள வந்தவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே யூடியூப் சேனல் டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றிக்கோங்க டெஸ்க்டாப் சைட்டில் மாற்றினா மட்டும்தான் அந்த சேனல் கிடைக்கும் நமக்கு அந்த ரைட் சைடு ரைட் சைடு இருக்கிற அந்த த்ரீ டாட்டை க்ளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்றது க்ளிக் கொடுத்துக்கோங்க க்ளிக் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்றதுக்கு அதுக்கு மாற்றணும் ஸோ அந்த யூடியூப் ஸ்டூடியோக்கு மாற்றினா தான் அந்த செட்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த உங்கள் லோகோ க்ளிக் பண்ணுங்கள் லோகோ க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து யூடியூப் ஸ்டூடியோனு இருக்கு இல்லை உங்களுக்கு கிரியேட் ஸ்டூடியோன்றிருக்கும் எது இருந்தாலும் பரவாயில்ல தேர்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க யூடியூப் ஸ்டூடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த செட்டிங்ஸ் நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதுக்குள்ளேராக போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண தேவை லெஃப்ட் சைட் கார்னரில் மேலே நம்ம லோகோவுக்கு மேலே த்ரீ டாட் இருக்கும் த்ரீ டாட் பார் கோடு மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதும் கீழே செட்டிங்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணோன்னுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே இருக்கும் சரிங்களா கீழே இருக்கும் எனக்கு வந்து செல்லு வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே காட்டுது உங்களுக்கு கீழே இருக்கும் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் அந்த செட்டிங்ஸ் நான் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் சேனல் அவ்வளோட டீஃபால்ட் பர்மிஷன் கம்யூனிட்டி அப்படின்னு கேட்கும் நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேணா நீங்கள் சேனலை மட்டும் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் சேனலை மட்டும் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்ட் உங்கள் நேம் உங்கள் சேனல் நேம் கேட்கும் அதுக்கு பக்கத்தில் யுவர் கண்ட்ரி அப்படின்னு இருக்கும் அந்த யுவர் கண்ட்ரியை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்கள் கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரி அதை கலெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா தான் ஸோ நம்ம இந்தியா இந்தியா எங்கே இருக்குது கொஞ்சம் இருங்க இந்தா இருக்குது நம்ம இந்தியான்றதை செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணோம்னா கீழே கீவேட்ஸ் இருக்கும் அந்த கீவேட்ஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ நம்ம எத்தனை டேக் அடிக்கணும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அத்தனை டேக்ஸ் வந்து நம்ம அடிச்சிக்கலாம் அது டேக்ஸ் எப்படி அடிக்கணும் அப்படினா என்னோடய சேனல் கேட்டகரி வந்து டெக் சேனல் ஸோ டெக் சேனல்னால் நான் என்ன பண்ணுவேன் யூடியூப் டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அப் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மொபைல் ரிவ்யூ அப்லோட் பண்ணுவேன் அப்புறம் மொபைல் அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி சம்பந்தமான டெக் கேட்டகரி சம்மந்தமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ மாதிரி அந்த டெக் கேட்டகரி டேக் தான் நான் அடிப்பேன் இப்போ நான் உதாரண எக்ஸாம்பிளுக்கு மொபைல் மொபைல் அன்பாக்ஸிங் அப்படின்றத நான் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு உங்களுக்கு கமாண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுங்க இல்லைன்னா அந்த கீழே கீபோர்டு பக்கத்தில் லாஸ்ட்டில் அந்த இதை அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த டேகு அது வந்து நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நம்ம வந்து மொபைல் ரிவ்யூ மொபைல் அன்பாக்ஸிங் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நமக்கு இதாகிடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம நார்மலாக வீடியோக்கு டேக் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் டேக் இங்கே வந்து இப்படி தான் கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து இதே மாதிரியே கொடுத்துக்கோங்க இது மாதிரி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கும் இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் டேக் கொடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் டேக்ஸ் இது மாதிரி அடிக்கலாம் நம்ம அடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே சேவன்ன்ற ஐக்கான கானுக்கு கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் அப்படி மொபைல் அன்பாக்ஸிங் நான் சொல்லி அடிச்சிருக்கேன் நான் அப்புறமேட்டுக்கு நான் வந்து ப்ரீவியஸில் நான் வந்து நிறைய டேக்ஸ் இதில் அடித்து நம்ம கீழே இங்கே சேவன் ஈக்கானுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேக்ஸ் வந்து நம்ம சேவ் ஆகிடும் சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சே செட்டிங் சேவ்டு அப்படின்னு வந்துருச்சா சேவ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம சேனல்ஸாக இருக்கட்டும் நம்ம வீடியோ கொடுத்த டைட்டில் நம்ம சர்ச் பண்ணும்போது வீடியோஸ் வந்து நம்ம வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் சர்ச் பண்ணும்போது சேனல் வந்து ஃபஸ்ட்டாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம வீடியோ இன்னும் கொஞ்சம் குரோவாகும் இது யூடியூப்போட பேசிக் செட்டிங்ஸ் ஸோ இதை கண்டிப்பாக பண்ணிக்கோங்க உங்கள் சேனல் வந்து குரோவாக ஆகும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி டக் வீடியோஸ்க்கும் யூடியூப் சம்பந்தமான யூடியூப் டிப்ஸ் சம்பந்தமான வீடியோஸ்க்கும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்சுன்னு கிளிக் பண்ணி ஆள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்